கூலிங் கிளாஸ் போட்டு நீ ஆடுற ஆட்டம் இருக்கு. பயங்கர வெயில், சென்னை தோத்துது இப்ப எனக்கு, சென்னையில இருக்க மாதிரியே இருக்கு. பயங்கர வெயில், ராத்திரியெல்லாம் குளிர்றது ஸ்கார்ஃப் கட்டின் படுத்துக்க வேண்டியிருக்கு. பகல்ல பார் பயங்கர வெயில், வெயில் தாங்கல. அதனால மாமி கூலிங் கிளாஸ் போட்டு வர, ஐயோ இல்லாட்டா எனக்கு ஒரு தலைவலி வந்துடும். நீ கோலமாவு இல்ல, கோலமாவு இல்லைன்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம வந்து கோலமாவில் கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பண்ணி தான் கோலமாவை போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, நான் கோலமாவை எடுத்து வச்சேன், வெயிட்டு ஜாஸ்தின் தூக்கி கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், இல்லாட்டா கோலமாவை வாங்குறதுக்குன்னு எல்லாம் போக வேண்டாம். ஆமாம், அதில் கம்பைன்மெண்ட் ரெண்டு மூணு சாமான் தானே வாங்க போகிறோம். ஆமாம், லிட்டில் இந்தியா போகிறோம். இப்போ அழகாக வாங்கி வச்சுருந்தேன் கோலமாவை, என்ன பண்ண வெயிட் ஜாஸ்தின்னு விட்டேன். ஆமாம், அதுக்கு போட்டு வந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லிட்டில் இந்தியா போயிட்டு கோலமாவு வெறுங்கை வீசினு வர முடியாது. அதில் இப்போ கொண்டு வர ட்ராலியை ஃபுல்லாக காய்கறியை ஒப்பிண்டு நம்ம வந்து ஆமாம் பூ வாங்கணும். அப்புறம் கோலமாவை வந்து, அதாவது நம்ம வந்து ஒரு டிங்கரிங் ஒர்க் பண்ணி தான் நம்ம கோலமாவை பண்ணி. ஏன் டிங்கரிங் பண்ணுறோம்னா விலை வந்து அப்படி ஒரு விலையும். நீ சாதாரணமாக கொத்தமல்லி கருவேப்பிலுக்கே கன்வெர்ட் பண்ணி இருக்கிற ஆளு, நீ கோலமா விலை கன்வெர்ட் பண்ணால் நீ கோலம் போடுறதே நிறுத்திடுவேன். அது மட்டும் இல்லை, அந்த வெறும் கோலமாக போடுறது பார்க்க அதோட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் ஜோராக பளிச்சுன்னு வரும், பளிச்சுன்னு வரும். சில இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கலாம், அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணலாம், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. கூலிங் கிளாஸ் போட்டு இந்த புடவை யார் வருதுன்னு எல்லாரும் கேட்போம். எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடலாமா, நானே சொல்லிடுறேன். சொல்லிடுவோம், இது வந்து என்கிட்ட வந்து லவ் டின்ட்டு போடுவேன், லவ் டின் இங்கேயே வச்சுட்டு போடுவேன். கோழி அடிக்கிறியானே? ஆமாம், எங்கள் ஊர் மாட்டெல்லாம் விட்டா எவ்வளோ பச்சை 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 எப்படி மேயும் தெரியுமா? கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுங்க, மாட்டை விட்டு மேய ஊர் போறியானே. திருப்பி திருப்பி கழுத கட்டா குட்டிச்சோரு லிட்டில் இந்தியாவுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வேற எங்க போறது, எல்லா இடமும் கிடைக்கிறது, எல்லா இடமும் போய் முடிச்சாச்சு. பச்சை 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 இருக்க மேல பொருள் இருக்க மாதிரி. ஆமா, எல்லாம் ஃபிளைட்ல வருது. மாங்காய் பார்த்தியா, இது நல்லா புளிப்பு மாங்காய். என்ன மாதிரி நீயும் கரும்பு ஜூஸ் கழிச்சு பண்ணிட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு போய் ஒரு கரும்பு ஜூஸ் கழிச்சு அடிச்சுடலாம். ஆ, எனக்கு மேல நீ கரும்பு ஜூஸ் அடிக்கமா, அதே இடம், அதே கரும்பு ஜூஸ், அதே கடை, அதே கரும்பு ஜூஸ், சூப்பரா இருக்கு. சூப்பரா கொதிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தே ஒன்று பேக் வாங்கிட்டு போயிட்டு போயிருங்க, ஒரு கரும்பு ஜூஸ் பார்சல் போகும்போது. உங்க ஊர்ல மட்டும்தான், மயிலாப்பூர்ல மட்டும்தான் குறுக்கு சந்தா, சிங்கப்பூர்லயும் குறுக்கு சந்தெல்லாம் இருக்கு. உனக்கு மயிலாப்பூர் பஜ்ஜி கடை தெரு மாதிரியே ஒரு ஃபீலிங். மறக்கலாமா? அது சரி, கன்வெர்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு சிங்கப்பூர்ல? கண்டிப்பா, நானே சொல்றேன். சமத்தா விட்டு என்ன வச்சுப்பா, பசு கடத்துக்கு போட்டுப்பேன், ஒரு ட்ராலி எடுத்து நானே வந்துடுவேன் கரியா வந்துடுறது. அது சரி, ஆனா என்ன உங்க நம்ப ஊர் மாதிரி பேரம் பேசுறது மட்டும் நிறுத்த மாட்டேன் பண்றது, பேரம் பேசுறது நிறுத்த முடியல. கலரா இதுதான் பெஸ்ட்டு போகலாம்.
நைட்டு போகணும். உதிரி பூ அதுக்கப்புறமா உதிரி உள்ள இல்லை அவன்ல உள்ள இருக்கும். நீ சொன்ன உதிரி இருந்தா உள்ள உதிரி இருக்கும். பூஜை பூ பண்ற பூ வாங்க உதிரி பூ வேணும் உனக்கு. அப்புறமா அப்புறம் அரளி அரளி இருக்கு இருப்பது இது ஒரு ஒர்க்கு பஞ்சு வஸ்திரம் கண்டசூத்திரம் சமர்ப்பை அமீன் வருவாங்க. ஓகே இது நம்மளாம் பாட்டி ஆத்திரே பண்ணுவா. இது நோன்புக்கா? நோன்புக்கு அம்பாளுக்கு சாத்துறது. வரலட்சுமி வரலட்சுமி நோன்புக்கு. ஓகே அம்பாளுக்கு கண்டசூத்திரம் சமர்ப்பை அமீன் ஒரு மந்திரம் வந்து சாத்துறது. அதாவது இன்னைக்கு எங்கள் ஆத்துக்கார் வந்து நான் டின்னருக்கு வரலன்ட்டாரு. ஆமாம் நீ வந்து இங்கே வந்து சோம்பேறியாக மாறிட்டேன். நீ நல்லவேல கேட்ட. நல்லா அப்பா விட்டு ஜாலியாக வெளில வந்து காஃபி நடக்க முடியும். முக்கிய செய்தி, சிங்கப்பூரில் கனமழை. கனமழை தெரியாமல் என்ன பண்ணோம், சும்மாவா அந்த காலத்து தெரிவாலாம் கழிச்சதெல்லாம். ஐப்பசி அடமழை கார்த்திக் கனமழைபா. ஐப்பசி எனக்கு கடைமுகம்பா. மாயாவட்டில் நம்மளை போல் தமிழ்நாட்டில் இருக்கிற நல்லா தெரியும். இது எப்படி நம்ம சொல்லுவா, மழை நின்று பெய்யுறது. ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் நிற்க விட்டு பெய்யுறது. மழையில மாட்டிண்டு அப்பயும் நம்ம வீடியோ எடுக்கிறோம் பாரு. மழை காண கிடைக்காத மழையாச்சு. நம்ம காண கிடைக்காத நினையாம கொண்டு ஆனால் ஒன்று இந்த மழையிலையும் கொழுப்பெடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாரு. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வேண்டாமா. நீ இந்த ஊரில் இருக்கிறவோ மழையெல்லாம் உனக்கு தெரியும். நான் என்ன இவ்வளோ வருஷம் வந்திருக்கேன், இந்த கொட்டை மழை வந்ததும் இல்லை, நான் இந்த கொட்டை மழை வெளில போனதும் இல்லை. நான் போனவாட்டி நீ வந்த வரைக்கும் நான் வேலையில் இருந்தேன். ஆனால் உன்னை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவ்வளோ சொல்லுவேன். மீதி நாளெல்லாம் நீ தனியாக. அது என்ன தெரியுமா, ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவா, ஐயோ சில இருக்கிறவெல்லாம் அஞ்சு நாள் ஜெயில் ரெண்டு நாள் பெயிலும் அப்படின்னே சொல்லுவான். அவன் என்ன பாவம், என்ன பண்ணுறது, வேலைக்கு போகிற சண்டே சண்டே மட்டும்தான் அப்பா அம்மா வெளில கொடுக்க முடியும். அஞ்சு நாள் ஜெயில் ரெண்டு நாள் பெயிலும். ஆமாம் ஏதோ குழந்தைகள் ஏதாவது கூட்டின்னு போகிறதான்னு நினச்சிக்கோங்க. போன வாட்டி நீ சிங்கப்பூரோட மெயின் ஸ்பாட்ஸ் தான் பார்த்துருப்பேன். ஆமாம் இந்த வாட்டி வேலையை விட்டு நானும் ஒன்று மாதிரி ஒரு வெட்டி ஆஃபீஸர் ஆகிட்டேன்ல. ஆமாம் அதனால தான் வந்து குறுக்கு சந்தெல்லாம் கூட்டின்னு போகிறேன். ஆமாம் புது அனுபவம். ஆமாம் நல்ல மழை தான். அந்த லிட்டில் இந்தியாவில் தான் அப்படி கொட்டுறதும் இல்லை. அங்கேயே நீங்கள் வரத்துக்குள்ளே ஊஞ்சிருக்கோம். இல்லை மழை இது கண்ட வேறு, இது கார்த்தால நினச்சுட்ருத்தா க்ளௌடியர் கொல்லியோ கார்த்தால நினச்சுட்ருக்கா. சமைக்காமல் ஹோட்டல்லே மழை வந்தாச்சு. ஆமாம் எங்கே பரமாறுங்க எனக்கு அப்போ கூட முதல்ல சட்னியை வச்சு. ஆமாம் வெறும் வெறுமனை டிஃபன்னா கூட வெறும் இல்லை பரமாறக்கூடாதுன்னு சொல்லுவா. நம்ம வீடியோக்கு வந்து நம்ம கோலமா வீடியோன்னு சொல்லிட்டு அதை தவிர எல்லாமே இது போட்டால் தான் வீடியோ ஓடுறது. வேறு கீ தோசை ஆவி பறந்துதங்க. ஆமாம் அங்கேருந்து வரத்துக்குள்ள அதுவும் மழையில் நனைஞ்சு வரத்துக்குள்ள இந்த சட்னிலாம் எந்த மூளை நான் தான் குளிப்பேன். குளி நான் முதல்ல வெறும் அதில் வைக்கப்படாதுன்னு நினச்சேன். Mm-hmm.